ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் புகழ் சின்னத்திரை பிரபலமான அரந்தாகி நிஷா ஒரு எமோஷ்னலான போஸ்ட போட்டிருக்காங்க. அவங்க எதுக்காக அந்த எமோஷ்னலான போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கலக்கப்போவது யாரு அப்படிங்கிற காமெடி ஷோவில் தன்னுடைய தனித்துவமான காமெடியை வெளிப்படுத்தி ஆண் போட்டியாளர்களோட சமமாக போட்டியிட்டு ஜெயிச்சவங்க தான் அரந்தாகி நிஷா. கேபிஒய் மூலமா இவங்களுக்கு கிடைச்ச ஃபேம் இவங்களை எந்த அளவுக்கு கொண்டு போச்சு அப்படின்னா, நிறைய சீரியல், ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், அவுட்டோர் பர்ஃபார்மன்ஸ், பிக் பாஸ் மூவிஸ் அப்படின்னு இப்போ வரைக்கும் திரைத்துறையில இவங்க வளர்ந்துகிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு. இவங்களுக்கு கல்யாணமாகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. இவங்களும் இவங்களுக்குன்னு தனியா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுல நிறைய வீடியோஸை போஸ்ட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில அரந்தாங்கி நிஷா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல வெளியாகி இருக்கிற ஜெயிலர் படத்துல நடிச்சிருக்காங்களாம். இந்த படத்துல நடிக்க இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதை குறிச்சு இவங்க எமோஷனலா ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இந்த படத்துல இவங்க நடிக்க வாய்ப்பு கிடைச்சதை நினைச்சு ரொம்பவே எமோஷனலா ஒரு பதிவை போட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப நன்றி நெல்சன் சார், இந்த இடத்துல என்னோட பேர் இருக்கு, பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அரந்தாங்கியில இருந்து நான் திரையுலகத்துக்கு போகும்போது என்னை நம்பின நண்பர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி. எனக்கு எப்பவுமே என்னோட ஊர் ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல அரந்தாங்கி நிஷா அப்படின்னு என்னோட பேரை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பெரிய பதிவு போட்டிருக்காங்க. ஒரு காமெடி ஷோல கண்டஸ்டண்டா இருந்து இப்ப சூப்பர் ஸ்டார் மூவில நடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா கண்டிப்பா அது சாதாரண விஷயம் இல்ல. இது இவங்களுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் ரொம்பவே பெருமையான விஷயம் கூட. இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.